ஹாய், வெல்கம் டு அயன் வாரியர்ஸ். டுடே நம்ம வீடியோவில் போஸ்ட் ப்ரெக்னென்சி ஒர்க் அவுட் அட்வான்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சி ஒர்க் அவுட் பிகினர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் அவுட் வந்து பார்த்தோம். இது வந்து அந்த ஒர்க் அவுட்டோட தொடர்ச்சி தான். நீங்கள் வந்து அதை 8 வீக் பண்ணிங்களா, 8 வீக் அப்புறம் இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஒர்க் அவுட் மாதிரி இது வந்து டெய்லி பண்ணாமல் இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் பண்ணால் போதும். அதாவது இப்போ மண்டே வந்து இந்த இதில் கொடுக்க ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், டியூஸ்டே வந்து நீங்கள் வந்து வாக்கிங் மட்டும்தான் பண்ணணும். வாக்கிங் வந்து நீங்கள் என்ன முறையில் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, டெம்போ ட்ரைனிங்கில் பண்ணணும். டெம்போ ட்ரைனிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் மொத்தம் உங்களோட வாக்கிங் டியூரேஷன் வந்து 45 மினிட்ஸ். இந்த 45 மினிட்ஸில் மொதல் 5 நிமிஷம் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கணும். 2வது 5 நிமிஷம் அதோட கொஞ்சம் ஸ்லோ, அதுக்கடுத்து 5 நிமிஷம் வந்து அதோட கொஞ்சம் ஸ்லோ. இப்படி வந்து நீங்கள் 45 மினிட்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து டெம்போ ட்ரைனிங். நீங்கள் வாக்கிங் பண்ணுறப்போ வந்து இடையில வந்து உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்துன்னா கண்டிப்பாக குடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து வாக்கிங் பண்ணும்போது அதிகமாகும். இந்த வாட்டர் தான் வந்து உங்களுக்கு அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, இப்போ வந்து ஒர்க் அவுட்டுக்குள்ளே நம்ம போகலாம். ஒர்க் அவுட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுறது வந்து ரொம்ப மஸ்ட்டு. இப்போ வார்ம் அப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கழுத்தில் இருந்தால் ஃபஸ்ட்டு வார்ம் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப் டு வாட்டர். ரிஸ்ட் நீ ஆங்கிள் நெக்ஸ்ட் லெக் குவாட்ரிசெப்ஸ் நெக்ஸ்ட் லெக் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் காஃப் நெக்ஸ்ட் லெக் ஓகே. இப்போ வந்து நம்ம வார்ம் அப் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஒயிட் ஸ்டாண்ட் ஸ்குவாட். இது வந்து மொத்தம் 10 ரெப்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. உங்கள் காலை வந்து ஷோல்டருக்கு நல்லா வெளியே வச்சுக்கோங்க. அகலமாக வச்சுட்டு உங்கள் கையை வந்து இதை மாதிரி ஷோல்டரில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உட்காரும்போது உங்களோட மேல் தொடை வந்து ஃப்ளாட்டாக வர வரைக்கும் உட்காரணும். கீழே உட்காரும்போது உங்கள் கால் வந்து பாதம் வந்து விலகக்கூடாது. லெஃப்ட் ரைட் அப்படி விலகக்கூடாது, ஹீல் தூக்கக்கூடாது. அதே மாதிரி என்னென்னா உங்கள் முதுகோட பெண்டு வந்து கடைசி வரைக்கும் இதே பொசிஷனில் வந்து மெயின்டைன் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து லஞ்சஸ். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லெஃப்ட் லெக்கை ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா அடுத்த கால் வந்து மடித்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், கீழே வந்து அடுத்த அந்த மடிஞ்சிருக்கிற கால் வந்து கீழே தரையில் வந்து படக்கூடாது.
இதுலேயும் என்னென்னா உங்கள் பாதம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வச்சு பண்ணணும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பிரிட்ஜஸ். இது வந்து மொத்தம் 10 ரெப்ஸ் பண்ணணும். லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றின விளக்கங்கள் வந்து நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். அதனால் இந்த வீடியோவில் வந்து அவங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் பண்ணி காட்டுவாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஹிப் அப்டக்ஷன். இது வந்து ரெண்டு கால்களுக்கும் தனித்தனியாக பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட். இது ஒரு சைடுக்கு வந்து நீங்கள் 12 ரெப்ஸ் முடித்தாதான் இது ஒரு செட், சரியா? அதே மாதிரி என்னென்னா நீங்கள் ரெண்டு செட்டு வந்து இதில் பண்ணணும். ரெண்டு கால்களுக்கும் பண்ணாதான் ஒரு செட்டு. உங்கள் முட்டியை மடித்து உங்கள் உடம்பு நோக்கி உங்களோட தைஸ் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வரணும். பின்னாடி உங்கள் கால்களை கொண்டு வரும்போது ஃப்ளாட்டாக ஃபுல்லாக, அதாவது என்னென்னா உங்கள் நீ வந்து பெண்ட் இல்லாமல் ஃபுல்லாக லாக் ஆகிற லெவலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் புஷ்அப் ப்ளஸ். இது டோட்டல் 10 ரெப்ஸ். இதில் வந்து நீங்கள் உங்கள் ஷோல்டருக்கு கொஞ்சம் வெளியே கையை வச்சுட்டு காலை வீடியோவில் பாருங்கள் இந்த பொசிஷனில் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ உங்கள் அப்பர் பாடியை எல்போவை பெண்ட் பண்ணி அப்பர் பாடியை மட்டும் கீழே இறக்கி மேலே கொண்டு வந்தால் ஒரு ரெப். இப்படி டோட்டல் 10 ரெப்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் சைட் லெக் ரைசஸ். இதை பற்றின விளக்கங்களும் லாஸ்ட் வீடியோவில் நிறைய கொடுத்துருக்கோம். இதில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணி காட்டுவாங்க. ரெண்டு கால்களுக்கும் அதில் கொடுத்துருக்கிற ரெப்ஸ் பண்ணால் தான் ஒரு செட். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து டெட் லிஃப்ட். இது டோட்டல் 10 ரெப்ஸ். இதில் நீங்கள் உங்கள் குவாட்ரிசெப்ஸ், அதாவது மேல் தொட வந்து ஃப்ளாட்டாக வர வரைக்கும் இதில் வர தேவையில்லை. கொஞ்சம் இறங்கினா போதும். உங்கள் அப்பர் பாடியை மட்டும் நல்லா பெண்ட் பண்ணி பண்ணுங்கள். அதாவது உங்கள் அப்பர் பாடி எவ்வளோ தூரம் பெண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிற வரைக்கும், அதாவது பின்தொடை வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற வரைக்கும் இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் நல்லா ஹிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் டாசா ட்விஸ்ட். இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் தலையை வந்து திருப்பக்கூடாது, உங்கள் அப்பர் பாடியை மட்டும்தான் திருப்பணும். இது உங்கள் லோயர் ஆப்புக்கு உண்டான ஒர்க் அவுட். டோட்டல் வந்து 30 ரெப்ஸ். லெஃப்ட் 1 ரைட் 2 அப்படிங்கிற கணக்கில் மொத்தம் 30 ரெப்ஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு சைடுக்கு வந்து 15 ரெப்ஸ் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து இதுவும் உங்கள் லோயர் ஆப்க்கு உண்டான ஒர்க் அவுட் தான், லெக் ரைசஸ். இது பண்ணும்போது உங்கள் கை வந்து க்ளூட் அண்ட் லோயர் பேக்குக்கு வந்து ரெண்டுக்கும் நடுவில் வந்து வச்சுக்கோங்க. உங்கள் காலை ஃபஸ்ட்டு தூக்குறது தான் அதை உங்களோட ரெப்படிஷன், அதாவது என்னென்னா இந்த ஒரு செட்டுக்கு உண்டான ரெப்படிஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் கீழே வைக்கக்கூடாது. ஸ்டார்ட் உங்கள் கால் 90 டிகிரி வர்ற வரைக்கும் இதை வந்து நீங்கள் மேலே தூக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இதை பண்ணுறவங்க 90 டிகிரி தூக்க முடியல அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நீ வந்து ஃபுல்லாக லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்படி வந்து உங்கள் தலையை ஃப்ளாட்டாக வச்சு பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் தலையை தூக்கின லெவலில் கூட வச்சு இந்த ஒர்க் அவுட்டை வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் க்ரன்ச்சஸ். இதை வந்து காலை மடித்த நிலையில் படுத்துட்டு உங்கள் கையை வந்து தலைக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்பர் பாடி, அதாவது செஸ்ட்டு வந்து மேலே வர்ற வரைக்கும் லைட்டாக தூக்கினா போதும். உங்கள் ஃபுல் அப்பர் பாடியும் தூக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மேலே தூக்கி ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி உங்களோட அப்பர் ஆப்ஸை வந்து நல்லா ஸ்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இறக்குங்க.
ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட், சைட் பெண்ட் வித்தவுட் வெயிட். இது வந்து லெஃப்ட் ஒன் ரைட் டூ அப்படிங்கிற முறையில் இதை வந்து பண்ணுங்க. டோட்டல் வந்து 30 ரெப்ஸ். உங்களோட நீ வந்து பெண்ட் ஆகாமல் எவ்வளோ தூரம் சைடில் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணுங்க. பெண்ட் பண்ணும்போது ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடி அடுத்த இதுக்கு வாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட், பிளாங்க். இது வந்து உங்களோட ஓவரால் கோர் மசில்க்குண்டான ஒர்க் அவுட். இந்த பொசிஷனில் நின்றுட்டு 30 செகண்ட்ஸ் வந்து உங்கள் பாடியை ஹோல்ட் பண்ணி அப்படியே நிற்கணும். இப்போ நம்ம ஒர்க் அவுட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உங்களோட ஒர்க் அவுட் முடித்தோடனே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரெச்சஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நெக்குக்குண்டான ஸ்ட்ரெச்சிங். இது வந்து ஒரு பொசிஷனில் வந்து நீங்கள் 10 கவுண்ட் வந்து நிற்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஷோல்டர்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ். நெக்ஸ்ட் ஒன், செஸ்ட் அண்ட் பேக். பைசெப்ஸ் அண்ட் ஃபோர்ஆர்ம்ஸ். ட்ரெபீசியஸ். ட்ரெபீசியஸ். பேக் மசில் அண்ட் செஸ்ட். ஆப்லிக். குவாட்ரிசெப்ஸ். ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் காஃப். ஓகே, இப்போ நம்ம வந்து வார்ம் அப்ல இருந்து ஸ்ட்ரெச்சிங் வரைக்கும் ஃபுல்லாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துட்டோம். இதை வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டெய்லி இந்த ஒர்க் அவுட்டை வந்து பண்ணக்கூடாது. ஒரு நாள் ஒர்க் அவுட், ஒரு நாள் வந்து வாக்கிங், இந்த மாதிரி முறையில் தான் நீங்கள் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் உங்களோட டயட்டையும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது எப்படி இந்த ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ மண்டேல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மண்டே வந்து வெயிட் ட்ரைனிங் அப்படின்னா, டியூஸ்டே வந்து வாக்கிங், அதுக்கப்புறம் வெனஸ்டே வெயிட் ட்ரைனிங், தேர்ஸ்டே வாக்கிங், இப்படியே வந்து சனிக்கிழமை வரைக்கும் இந்த ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஒரு நாள் வெயிட் ட்ரைனிங், இன்னொரு நாள் வந்து வாக்கிங், இந்த மாதிரி முறையில் நீங்கள் பண்ணிவிட்டு சண்டே வந்து ஃபுல் ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணி வந்து வரநாள் வந்து உங்களுக்கு வந்து மசில்ஸில் வந்து பெயின் இருக்கலாம், அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது மசில் பெயின் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், உங்கள் மசில்ஸில் உள்ள செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுனால தான் வருது. அது வந்து ரீகெயின் ஆனோன்னா அந்த பெயின் வந்து சரியாயிரும். அதனால் நீங்கள் இந்த பெயினை பற்றி கவலைப்பட்டுட்டு மறுநாள் வந்து உங்களுக்கு இந்த பெயின் இருக்குது அதனால் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் வந்து இருக்க வேணாம்.
இந்த ஒர்க் அவுட்டை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட டயட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்டில் வந்து நம்ம இன்னொன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மொத்தம் இந்த ஒர்க் அவுட் வந்து எல்லா ஒவ்வொரு ஒர்க் அவுட் வந்து மூணு மூணு செட் பண்ணணும். அதாவது செட்னா என்ன, ரெப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒயிட் ஸ்டாண்ட் ஸ்குவாட் எடுத்துக்கோங்களேன், இதில் வந்து ஒன் டைம் நீங்கள் உட்காந்து எந்திரிச்சிங்க அப்படின்னா ஒரு ரெப், டோட்டல் 10 ரெப்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும். சரியா? இப்போ 10 ரெப்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு செட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 மினிட் ரெஸ்ட் எடுக்கணும். 1 மினிட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒயிட் ஸ்டாண்ட் ஸ்குவாட் 10 ரெப்ஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்னென்னா 10 ரெப்ஸ். இப்படி வந்து மூணு செட்டு வந்து பண்ணணும். ஒவ்வொரு செட்டுக்கும் நடுவில் வந்து நீங்கள் 1 மினிட் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்ச நாள், அதாவது ஒரு 2 to 3 வாரம் இல்லை 4 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்ட் டைமை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து உங்கள் ரெஸ்ட் டைமை வந்து 1 மினிட்லேருந்து கண்டிப்பாக வந்து குறைச்சிடாதீங்க. இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ரெக்கவரியை வந்து ஸ்லோவாக பண்ணிடும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் டைம் வந்து 1 மினிட் வந்து எடுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். அப்போ வந்து நீங்கள் என்னென்னா ஒரு ஒர்க் அவுட் முடித்த உடனே தான் அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மூவ் ஆகணும். சரியா? இப்போ ஒரு ஒர்க் அவுட்டில் 3 செட் முடிங்க. 3 செட் 10 ரெப்ஸ், ஒவ்வொரு செட்டுக்கு நடுவில் வந்து 1 மினிட் வந்து ரெஸ்ட். இந்த முறையில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட பாடி ஃபேட்டை குறைச்சி நல்லா ஃபிட் ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி.